திருச்சி தமிழ்நாட்டோட இதயம்னு சொல்லலாம். 24 மணி நேரமும் பரபரப்பாக இருக்க ஊர். இந்திய ஆங்கிலேயர்கள்டிருந்து சுதந்திரம் வாங்கி சுயாட்சி ஆரம்பித்த போது நிலமெல்லாம் பல பேத்துக்கிட்ட கண்ணா பின்னு கை மாறிச்சு. அதில் அதிகபட்சமான நிலம் போய் சேர்ந்தது ஜெகநாதனுக்கு. அவரோட அடுத்த வாரிசாக அவரோட 3 பசங்க இருந்தாங்க. ஆனால் அவரோட 3 பசங்களுமே பணத்தின் மேலே பைத்தியமாக இருக்கிறத கண்டுபிடிச்ச அவர் அவரோட நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த 7 விவசாயிகளுக்கே பிரித்து அன்பளிப்பாக கொடுத்துடலான்னு முடிவு பண்ணார். இது தெரிய வந்த அந்த 3 பேரும் யாருக்கும் தெரியாமல் அவரை கொன்று அவரோட நிலத்திலேயே அவரை புதைச்சி வச்சுட்டு மற்றவங்கக்கிட்டலாம் நாடகம் ஆடி அந்த நிலத்தை அந்த 3 பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. முதோ புள்ள மனை போட்டு விற்க, 2வது புள்ள தொழிற்சாலை ஆரம்பிக்க, 3வது புள்ள அதே விவசாயத்தையே தொடங்கினான். தொழிற்சாலை கழிவுனால 3வது பையனோட விவசாய நிலத்தின் மண் தரமற்றதாயிடுச்சு. போக போக பல காரணத்தினால அந்த தொழிற்சாலையும் இழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் எல்லா நிலமுமே மனையாச்சு, வீடாச்சு. ஆனால் ஒன்று, ஜெகநாதனோட உடம்பு உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே தான் புதைச்சி வச்சுருக்கதா பேசிக்கிறாங்க. அவரோட ஆத்மா நீங்கள் வீடு எடுத்திருக்க அதே வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க. சொல்ல என்ன இருக்கு, கதை சூப்பர். फाइनली एक बार कह रहा हूँ, हेलो अतुल कुमार अंजान, अतुल कुमार अंजान सुनिए मेरी बात, सुनिए मेरी बात, सुनिए मेरी बात, सुनिए मेरी बात, अतुल कुमार अंजान सुनिए मेरी बात, सुनिए मेरी बात। और कहा सर, क्या सोल रहा? அப்புறம் என்னடா பே பற்றி தான் தீசிஸ் பண்ணிட்டு இருந்த போல, எப்படி போகுது? நல்லதான் போயிட்டு இருந்தது, நல்லதான் போயிட்டு இருந்தது. விசாரிச்ச பச்சதெல்லாம் அங்கே பேருக்கெல்லாம் கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக அதே ஃப்ளாட்டுக்கு ஒரு ஃபேமிலி கூட வந்திருக்கு. அப்போ என்ன தீசிஸ் ஃப்ளாப்பா? ஃப்ளாப்பா? இனிமேல் தான் தீசிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்றைக்கி ஈவினிங் நானே போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஆனால் என்ன, கொஞ்சம் பயம்தான். ஆ, நீ வரியா? ஐயோடா, நீனே போய் பேயோட குடும்பம் நடத்து. சரி விடு மச்சான், நாளைக்கு நான் செத்துட்டேனா என் காலேஜில் கடைசியில் உணம்பதா இருக்கும். என்ன காச்சு? என்னோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, கேப் புக் பண்ணு. ஹோல் அப்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம மட்டும்தான்டா இருக்கோம், மேனேஜ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம்க்கா. தம்பி வேற இருக்கான், பார்த்துக்கோடா. ம், பார்த்துக்கலாம்.
ஓ மெசேஜா, கால் பண்ணிக்கலாம் விடு. அண்ணா மச்சான், எப்படா இருக்க? சொல்லடா மச்சான், ஃப்ரீயாடா? இல்லடா. ஏன்டா? இல்லை மச்சான், வீட்டில் யாரும் இல்லை, நைட் ஸ்டே கூப்பிடலாம் தான் பார்த்தேன். இல்லை மச்சான், வீட்டில் விட மாட்டாங்க. சரி விடுறா, சாப்பிட்டியா மச்சான்? ஆ மச்சான், நாலு நாளாக வீட்டில் கெஸ்ட்டு சாப்பிட கூட முடியல. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றா, சாப்பாடு தான் முக்கியம். மச்சான் ரா, அப்படியே ஸ்பீக்கரில் போடுறேன்டா. மச்சான் நல்லா, அப்புறம் கூப்பிடுறேன். மச்சான் இப்போ நம்ம ஓஜா படம் விளையாட போகிறோம், அதனால் கொஞ்சம் பயப்பட மாதிரி. யாரை கிட்ட என்ன சொல்லிருக்க? பாட்டு எப்படி ஆஃப் ஆச்சு? நம்ப மாட்டீங்களா, இந்த வீட்டுல பேய் இருக்கணும். மச்சான் என்னடா அண்ணா, டேய் ஒன்றரை அண்ணா, இந்த வீட்டுல பேய் இருக்கணும் போ. இவன் வேற சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. ஷோ ஏ டசக்கு 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 டசக்கு. ஏ டியூப்லைட், ஏ டியூப்லைட, நீ எங்க இங்க வரமாட்டேன்னு சொன்னா? காலேஜியா காமிடா? அதெல்லாம் இல்லை, ஃபைனலாக லாஸ்டா, கம்மிங்கா நாட்டா. இன்னும் காலமா என்ன பண்ணுறடா நீனு? 12 மணி ஆகட்டும், மெர்சல் ஆகிடலாம். பயப்பட மாட்டியா? நல்லா என்ன நினச்ச, நாங்களா பேயை வச்சே பேப்பர் எடுப்போம். தா நான் வர வரைக்கும் இதை ஊட்டிட்டு. ஏதோ சரியில்லையே, காலையிலேருந்து ஏதோ வித்தியாசமாக நடந்துகிட்டே இருக்கு. தம்பி தூங்கிட்டானா? சரி சரி சரி. மச்சா அவசியமா போய் ஆகணுமா?
என்னடா ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபோன் கொண்டு வரக்கூடாது. இதான் வீடு, இதான் வீடு, வந்துட்டோம். இனிமேல் நம்மளுக்கு என்ன நடக்கலாம்? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வீடியோ எடு. இவன் நம்பர்ல இருந்து எப்படி கால் வருது? ஹலோ அச்சா, நீ சொன்னது நல்லா யோசிச்சு பார்த்தேன். நானும் வரலான்னு இருக்கேன்டா, போகலாமா? ஹலோ ஹலோ, கேக்குதுடாடா? உள்ள போகலாமா? நான் ரெண்டு கிட்டே தெரிய வரமாட்டேன், நீ தூக்கிடு.